ராகோஸ் கலனில் ஒரு 10 இயர்ஸாக ஜாக்கரசல் ப்ரீடை மட்டும் நான் ப்ரீட் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பப்பீஸ் நான் கொடுத்துருக்குறேன். 2 மேலு 2 ஃபீமேல் நான் கொடுத்துருக்குறேன். அது வந்து ஃபுல்லாக உக்ரைன் வாரில் வந்துட்டு ஜாக்கரசல் டெரியர் ரொம்ப சக்ஸஸ் பண்ணி பாம்பு இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்கு. அதனால் ஜாக்கரசல் ப்ரிஃபர் பண்ணி இந்த ப்ரீடு சர்ச் பண்ணி என்கிட்ட வந்து எடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி காலையில் வந்துட்டு கேரள போலீஸு எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்ல ப்ரீடு இது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. இது ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 13 இன்ச்சஸ் வரும், வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 கேஜிக்குள்ளார வரும். ஈஸியாக அடாப்ட் ஆகிரும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாகு. கேரளாலேருந்து அந்த டீம் யார் யாரெல்லாம் வந்தால் என்னென்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி நம்ம டாக் எடுத்துக்கலாம்? அங்கே கேரளாலேருந்து டாக்டர் வந்திருந்தாங்க, ஒரு வெட்டினரியன் வந்திருந்தாங்க, ஒரு பாம்ப் ஸ்குவாட்லேருந்து ட்ரெயினர் 2 பேர் வந்திருந்தாங்க. வெட் செக் பண்ணிவிட்டு ஒபீடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி டாகை ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்த்து அனாட்டமி எல்லாமே செக் பண்ணாங்க, குவாலிட்டி வைஸ் செக் பண்ணாங்க, சர்டிஃபிகேட் இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணாங்க, வேக்சின் போட்டிருக்கான்னு செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி எடுத்து போயிருக்காங்க. இது என்ன வெரைட்டி, இது எங்கேருந்து இம்போர்ட் பண்ணீங்க? இது ஜாக்கரசல் டெரியர், நான் ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தேன். மொத்தம் 4 இம்போர்ட் மெயில் வச்சுருக்கிறேன். மொத்தமாக 25 டாகு ஜாக்கரசல் வச்சுருக்கேன். நான் ஜாக்கரசல் மட்டும்தான் ப்ரீட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக அதை ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக நீங்கள் எவ்வளோ வருஷமும் அந்த டாக் பண்ணிட்டு? 20 இயர்ஸாக டாக் ஃபீல்டில் இருக்கேன்.